ஹாய் எவ்ரிபடி, தலைவருடைய அண்ணாந்த படம் இப்போது திரையிலையும் சரி இப்போ ஓடிடிலையும் சரி செம்ம கல்லா கட்டிகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கொள்ள லாபத்தை அள்ளி குவிக்கிறாங்க சன் பிக்சர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தலைவருடைய அண்ணாத்த படம் மூணே வாரத்தில் 250 கோடியை கலெக்ட் பண்ணி அதுக்கு மேலே இன்னும் கல்லா கட்டிகிட்டு தான் இருக்குது. இன்னமும் நிறையா தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சன் பிக்சருக்கு கொள்ள லாபத்தை கொடுத்துட்ருக்கு. இப்போ ஓடிடிவிலையும் செம்ம மாசாக தெரிக்க விட்டுருக்கு. உலகம் முழுவதும் தெரிக்க விட்டுட்ருக்காரு தலைவர். இந்தியாவில் 3 இடத்துல டாப் 10 வந்திருக்கு அப்படின்ற தகவலும் நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் தெரிக்க விட்டுருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. ஆமாங்க, இங்கே செம்ம கல்லா கட்டிகிட்டு இருக்காரு, தெரிக்க விட்டுட்டு இருக்காரு நம்ம அண்ணாத்த. இதை பொறுக்க முடியாமல் வைத்தறிச்சல்ல ஒரு கும்பல் இந்த படம் நல்லா ஓடலை நல்லா இல்லை அப்படின்னு நெகட்டிவ் வியூஸை பரப்புனாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னடானா படம் லாஸு அப்படி இப்படி எப்படிங்க லாஸு, 250 கோடிக்கு மேலே இப்போ கல்லா கட்டிடுச்சு 3 வாரத்தில் ஓடிடியில் விட்டு இன்னமும் அது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. உலகம் முழுவதும் தெரிக்க விட்டுட்டு இருக்காரு நம்ம தலைவர் அப்படின்ற செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் அவங்களே சன் பிக்சரே வாங்கிட்டாங்க. அதில் எப்படிங்க லாபம், நஷ்டம் வரத்துக்கு என்ன இருக்குது, எல்லாமே லாபம் தாங்க அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதாவது சேட்டலைட் ரைட்ஸ்லாம் எவ்வளோ போகும் தெரியுங்க, இன்னும் இருக்க இருக்க அவங்களே உண்மையை சொல்லுவாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஹேட்டர்ஸுங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு வாயில் அடிச்சுக்கிட்டு எங்கெங்கே பேதியால் பிடிங்கன்னு ஓட போகிறாங்க பாருங்கள். இதோ பாருங்கள், இதை பார்த்தாலும் அந்த ஹேட்டர்ஸுங்க வயத்தாலும் வாயாலையும் பிடிங்கி விட்டு அடிக்க போகுது பாருங்கள். அந்த இந்தியாவில் டாப் 10 இப்போ 3 இடத்துல நம்மளுடைய அண்ணாத்த தான் இருக்கார். 1st, 2nd அப்புறம் 9th பாருங்கள், அது தெலுங்கு. அதில் வந்து ஹிந்திலையும் தமிழ்லேயும் ஹிந்திலையும் 1st, 2nd அதுக்கப்புறம் தெலுங்கில் 9th. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் தெரிவிக்க விட்டுருக்காரு பாருங்கள். எல்லா நாடுகள்லேயும் எந்தெந்த நாடு அப்படின்றத ஒன்று ஒன்றா நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவருடைய அண்ணாத்த படம் எவ்வளோ இன்னும் கல்லா கட்டிகிட்டு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக அவங்களுக்கு வயிறறி தான் செய்யும் பாருங்கள். எந்தெந்த நாடுனா பஹ்ரைனு, இந்தியா, பங்களாதேஷு, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, மலேசியா, மால்தீவு, மொரிஷியஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒமானு, சிங்கப்பூரு, யுஏஇ, அது எல்லாமே இப்போது 1 இப்போ வந்திருக்காரு நம்ம தலைவர் அண்ணாத்த படம் ஓடிடியில். இன்னமும் எந்தெந்த நாட்டில் நம்ம தலைவர் கொடி நாட்ட போகிறாரு அப்படின்றத ஓடிடியில் பார்ப்போம். அது இல்லாமல் எல்லாத்தையும் இணைச்சிருக்கேன் பாருங்கள். இன்னமும் வர வர உங்களுக்கு நான் இணைக்கிட்டே இருக்கேன். இந்தமாரி நம்ம தலைவருடைய படம் கல்லா கட்டிகிட்ருக்கு, வசூல் சாதனை படைச்சிட்ருக்கு. அங்கே ஒரு கும்பல் உக்காந்துக்கிட்டு ஒப்பார் வச்சு அழுதுகிட்டு இருக்கு, படம் ஓடலை, படம் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு கும்பல், படம் லாஸு அப்படின்னு ஒரு கும்பல், என்னென்னமா பண்ணுறாங்க ஆனால் ஒன்றுமே பிடுங்க முடியல அப்படின்றத மட்டும் அவங்க இன்னமும் எப்போ தான் புரிஞ்சிக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போது என்னென்னா நம்ம அண்ணாத்த படத்தை எவ்வளோ நெகட்டிவ் வியூஸ்லாம் கொடுத்து தோல்வியடையோ செய்யணும் அப்படின்னு எவ்வளோ விஷயங்களை பரப்புனாங்க. அது இல்லாமல் எவ்வளோ டீக்ரேட் பண்ணாங்க நம்ம தலைவருடைய டைரெக்டாக பர்சனலாகவே அட்டாக் பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதாவது உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்ணாத்தோடைய ரசிகர்கள், நம்ம தலைவரின் சொந்தங்கள். அவங்களுக்கு இந்த நேரத்தில் உண்மையான எல்லா நிகழ்வுகளையும் உண்மையை கொண்டுட்டு போய் அவங்க சேனல் மூலியமாகவோ, எப்படியோ அவங்க ட்விட்டர் மூலியமாகவோ, இல்லை ஃபேஸ்புக் மூலியமாகவோ, வாட்ஸ்அப் மூலியமாகவோ எத்தனை ரசிகர்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லணுன்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம தலைவரின் சொந்தங்களினுடைய உழைப்பினால்தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹிட் அடிச்சிருக்கு நம்ம அண்ணாத்த. இப்போ வரைக்கும் எல்லாரையும் விட்டு கொடுக்காமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நினச்சா ரொம்பவும் பெருமையாக இருக்குது. நம்ம தலைவரின் சொந்தங்கள் இதுபோல் நடந்துகிற இந்த விதத்தை பார்த்தா ரொம்பவும் பெருமிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில். நீங்கள் எந்த மாதிரி நம்ம அண்ணாத்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும், சந்தோஷப்படுவோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் 1st ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின்
வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.